சென்னை வந்துள்ள மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாகவும் சென்னை புளியந்தோப்பில் உள்ள கேபி பார்க்கில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அசோகனிடம் கேட்கலாம். வணக்கம் அசோகன், தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபிநாதன். தமிழகத்தில் மூன்று நாள் பயணமாக மேற்கொண்டுள்ள மத்திய குழுவினர் தற்போது சென்னை கேபி பார்க்கில் அமைந்துள்ள அரசு அலுவலக குடியிருப்பில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை தற்போது அவர்கள் கேட்டு அறிந்து வருகிறார்கள். அங்கு எந்த விதமான மருத்துவ சிகிச்சை அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது தமிழகத்தில் இந்த கொரோனா தொற்று பாதிப்பானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தொற்று எண்ணிக்கையில் இந்தியாவிலேயே மராட்டியத்துக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மாநிலமாக தமிழகம் விளங்கி வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் செய்யப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசு அதிகாரிகளை கொண்ட குழு மூன்றாவது முறையாக தற்போது சென்னை வந்துள்ளார்கள். அதாவது ஏற்கனவே இரண்டு முறை அவர்கள் சென்னை வந்துள்ளனர்கள். இத்தற்போது மூன்றாவது முறையாக சென்னை வந்து இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று வந்த சென்னை வந்த அவர்கள் நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பகுதியில் உள்ள கொரோனா பாதித்த பகுதிகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சிகிச்சைகள் குறித்தும் கேட்டு அறிந்தனர். அதன்படி இன்று சென்னை சேப்பக்கத்தில் உள்ள விருந்தினர் மாளிகையில் காலை அவர்கள் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் அவர்கள் கலந்து ஆலோசனையில் ஈடுபட்டனர்கள். அதன் பின்பு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கு அங்கு எந்த விதமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவது என்பது குறித்தும் அந்த மருத்துவமனை டீன் மற்றும் அங்குள்ள நிர்வாகிகள் அனைவரிடமும் அவர்கள் கேட்டு அறிந்தனர். அதே போன்று தற்போது சென்னை புளியாந்தோப்பில் அமைந்துள்ள கேபி பார்க் அரசு குடியிருப்பில் சுமார் நான்கு கட்டட அமைப்பில் சுமார் 760 பேர் இங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு இங்கு எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன, அவர்களுக்கு எவ்வாறு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அசோகன்.